ஒருத்தர் வந்து நம்ம வண்டியை இடிச்சிட்டாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டொம்முன்னு வந்து இடிச்சிட்டான். எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்ல. அதே மாதிரி கப்பல் சோடெல்லாம் வராதிங்க. என்ன பண்றது உன் கண்டென்ட்? ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி மீட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் தம்ப்ளைன் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஆர்ஜே பாலாஜி அண்ணனை மீட் பண்ண தான் போய்கிட்ருக்கோம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. ஸோ மார்னிங் 8:50 நம்ம கிளம்பி போய்கிட்ருக்கோம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்னடா ஆர்ஜே பாலாஜி அண்ணனை பார்க்க நீ தனியாக போறியான்ட்டு. நம்ம தனியாலாம் போல், நம்ம கூட இன்னொருத்தன் வரான், அதீஷ் குமார். அந்த நாய் தான். ஸோ அவன் தான் வரான், என்னுடைய நண்பன். நாங்கள் ரெண்டு பேர் தான் அவரை பார்க்க இப்போ போய்கிட்ருக்கோம். நீங்கள் கேட்கலாம், நீ எதுக்காகடா அவரை பார்க்குறதுக்கு போகிற அப்படின்ட்டு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஏன் போகிறோம், யார் யாரெல்லாம் போகிறோம், அங்கே யார் யாரெல்லாம் வரா அப்படின்றத நான் வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். நீங்கள் யாராச்சும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோக்கு வர கமெண்ட்ஸை நான் நிறைய ரீட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்டது என்னென்னா, ப்ரோ வ்ளாக் பண்ணுங்கள், வ்ளாக் வ்ளாக் வ்ளாக்னு கேட்டிங்க. ஓகே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ஒரு வ்ளாக் பண்ணுவோம். நம்ம எங்கே போனாலும் ஒரு வ்ளாகாகவே எடுத்து போடுவோம் அப்படின்றதுக்கோசம் என் மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணுவோம் நிறைய. எப்படி தான் இவங்களாம் மார்னிங் ஏஞ்சி இப்படி வேலைக்கு போகிறாங்களோன்னு தெரியலங்க. உண்மையாலே மார்னிங் ஏஞ்சிக்கிறதுனா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. நீங்களாம் எப்போ ஏஞ்சிப்பீங்க, என்ன டைமில் வேக்கப் ஆவீங்கன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போ ஏந்திப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2:00, ஆஃப்டர்நூன் 3 இந்த மாதிரி தாங்க ஆகும். அதுவும் இப்போ மார்னிங் வந்து 7:50 ஏஞ்சிட்டேன். ஸோ என்னடா 7:50 ஏஞ்சதெல்லாம் ஒரு விஷயமாக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ஏஞ்சிப்பேன், 4:00 வேக்கப் ஆகிடுவேன், 5:00 ஆவேன். ஷூட்டுன்னு ஷூட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இருக்கும். மோஸ்ட்டாக 4, 5 இந்த மாதிரி டைமில் ஏஞ்சா தான், 4 கூட இருக்காது, 5. அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சி நடா பண்ணுவேன் நீ கேட்டால். நான் 5:00 ஏஞ்சி கிளம்பி என்னோடய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு நான் ஷூட்டுக்கு போகிறது, ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆகிடும் கரெக்டாக. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஞ்சிப்பேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:00, 3:00 அந்த மாதிரிலாம் தூங்கிட்டு 5:00 ஏஞ்சிப்பேன். சம்டைம்ஸ் தூங்க கூட மாட்டேன், அப்படியே ஏஞ்சி நான் ஷூட்டுக்கு போயிடுவேன். இங்கே இருக்க டிராஃபிக்கை பார்த்தீங்களாங்க, நம்ம எங்கேயாச்சும் சும்மா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடெலாம் காலியாக இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது. ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்தமாதிரி நம்ம டிராஃபிக்கு சிக்னலில் நின்று போகிறது. ஸோ ரொம்ப லேட் ஆகும் அது. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஆர்ஜே பாலாஜனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் காய்ஸ், நீங்கள் என்னென்ன வ்ளாக்லாம் எதிர்பார்க்குறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இப்போ நம்ம போய் ஆர்ஜே பாலாஜனில் மீட் பண்ண போகிறோம். அப்புறம் முடிஞ்சால் அவரோட நம்ம ஒரு கண்டென்ட் வீடியோவும் பண்ண போகிறோம். நம்மளோட லைஃப்பில் நிறைய ஒஸ்டான மூமெண்ட்லாம் நடக்குங்க. அதில் ஒரு ஒஸ்டான மூமெண்ட் என்ன தெரியுமா? இதோ நம்ம சிக்னல் கிட்ட போகும்போது தாங்க ரெட் சிக்னல் போட்டுருவான். அது ரொம்ப ஒஸ்டான மூமெண்ட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா அதீஷோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவனை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட வேண்டியது தான். தனியாக லூசு மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கேன் இல்லைங்க. இருங்க, ஒரு ஆடு ஒன்று வரும், வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம். அவனும் ஏதாச்சும் பேசுவான், நமக்கு ஏதாச்சும் பாயிண்ட் கிடைக்கும். அதை வராமல் பாருங்கள், நடந்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி. அங்கே டிராஃபிக்காக இருக்குடா. கண்டென்ட் யோசனை பண்ணுறான், நம்ம ரெடி ஆகிட்டு இருப்போம், லாஸ்ட் மினிட்ல பிளான் கேன்சல் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட் வந்து வரலாம், இது நல்ல கண்டென்ட் இல்லை. ஆமாம், வந்த உடனே ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டான். எப்போ பார்த்தாலும் இந்த லேட்டாக தான் வருவான். எப்போ சொன்னான் டைம் என்ன? 9:30 வரோம், 8 வந்துடுறான்டான்னா. ஆல்வேஸ் லேட் கம்மன். இப்போ ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது, அது என்னன்ட்டு இவனே சொல்லுவான். சொல்கிறா. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து நம்ம வண்டியை இடிச்சிட்டாரு. நாங்கள் ரொம்ப பெருசாக சொட்டையாகவும் நினச்சோம், பட் அதெல்லாம் டென்ட்டெலாம் ஆகலை, லைட்டாக ஸ்க்ராட்ச் தான்.
எடுத்துடலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஈசியல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுதான் பெரிய சம்பவம் இருக்கிறது இல்லையா எங்களுக்கு, மறக்கவே மாட்டோம். அந்த இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். அந்த இடத்துல ஆமா, அது அங்க கட்ட அந்த சிக்னல்ல அந்த இடத்துல தான் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கோம். கார் காரணம் 1 மந்த்ல ஆமா 1 மந்த்ல ஒரு பிஎம்டபிள்யூ காருக்காரன் என்ன பண்ணிட்டான், சிக்னல்ல தான் நின்றுட்டு இருந்தான். சிக்னல் நின்று சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் போறோம், அவன் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டொம்முன்னு வந்துடுச்சுட்டான். புது கார் வேற, அப்படியே ரெண்டு பக்கம் கண்ணு டிங் கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவன் ரொம்ப நல்லவன், இவ்வளோ எல்லாமே பார்த்து அவனே பண்ணி கொடுத்துட்டான். ஆனா என்ன ஒண்ணு, 2 வாரம் கார் தான் கையில இல்ல, செட்ல இருந்தது. பட் ஓகே, எல்லாமே இடிச்சது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-45,000 கிட்ட வந்தது. எல்லாமே வந்து அவனே வந்து அப்படியே கூட்டி ஸ்ட்ரைட்டாக ஷோரூமுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே அவனே பே பண்ணிட்டு, ஓகே ப்ரோ ஹாப்பியான்னு கேட்டுட்டு போகிறான். ஓகே ஹாப்பி, என்ன மனுஷன் இப்போ ஒருத்தர் இடிச்சாரு, காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டாரா இல்லை எப்படின்னு தெரியல, கேட்டால் அந்த இடிச்சால் வந்து இவனுக்கு சொந்தன்றாரு. ஈஸியர் வந்தாலே நமக்கு வந்து ராசி கிடையாது, ஸோ நம்ம இது ஈஸியர் அவாய்ட் பண்ணி ஓஎம்ஆரில் போகிறோம் எங்கே போனாலும். நல்ல வேலை அவர் ஏதோ பைக்கில் வந்து ஓரமாக இடிச்சதுனால சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சு தான், அது எடுத்துடலாம் நான் நம்புகிறேன். இடிச்சு நிற்கவே இல்லையே, நம்மளை மாதிரி போட்டார் தி பாய் ஸ்டாண்ட் போட்டுடலாம். இடிச்சுட்டு அவர் போட்டு புசுக்குள்ள போகிறாரு, டக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், முன்னாடி போயிட்டு நம்பரை நோட் பண்ணிட்டோம். சரி ஓகே, ஏதாச்சும் பெருசாக இருந்துச்சுன்னா நம்பர் இருந்தாலே போதும், நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை, பட் ஓகே சின்னதாக ஸ்க்ராட்சு தான், எடுத்துடலாம் எடுத்துடலாம். நீங்களும் ஈஸியாக இருப்பாக்க, எப்பயாச்சும் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. நம்ம கரெக்டாக போனாலும் நம்ம சுற்றி இருக்கவன் கரெக்டாக வரமாட்டேன்றான், ஏனே தெரியல அது. ஏன் எப்போ எங்கே இடிப்பானே தெரியாது. காருக்காரங்களாம் சத்தியமாக பாவம்டா, ரொம்ப பாவம்டா. பா பைக்காரங்க ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக ஸ்க்ராச் போட்டு சருக்குன்னு போயிட்டே இருக்கானுங்க, நமக்கு ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம வேற டிராஃபிக்ல இருக்கோம், இறங்க முடியாது. இந்த சைடும் டோர் திறக்க முடியல, அந்த சைடும் டோர் திறக்க முடியல. நம்ம எத்தனை பேரை பண்ணிருப்போம், இப்ப நமக்கு பண்றானுங்க. இடிச்சுட்டு இறங்கி போய் ஸ்கிராச் ஆயிடுச்சு பாடுறானா, இறங்கி போய் பாக்கணுமா, அதெல்லாம் பெருசா இருக்காது. உள்ள உட்காந்துக்கிட்டு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா கிட்ட வந்துட்டோமா. 450 meters அவ்வளவுதான் மக்களே, கிட்ட வந்தாச்சு. நம்ம லேட்டாக வந்ததால் யாரும் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரில, இல்லைன்னா நம்மளோட இன்னும் லேட்டாக வந்துட்டுருக்காங்களான்னு தெரில. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், நயனுக்கு சொன்னாங்க நாங்கள் 10:00 வந்துட்டோம். இங்கே இடமே ஃபுல்லாக காலியாக கிடக்குது, கொஞ்சம் உள்ளே போக பயமாக தான் இருக்குது. திடீர்னு எங்கள் 2 பேரும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா. ஏய் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, நீ ஒரு ஆளை மீட் பண்ண போகிற, ஓகே ஒரு டேரக்டர் யாரையும் நீ மீட் பண்ண போகிற, இந்த ஸ்பாட்டுக்கு வாப்பான்றாங்க, நீ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பாட்டு பார்த்தா ரோட்டில் ஆளே இல்லை, இடமும் பார்க்க ஒரு மாதிரி பேய் வீடு மாரி இருக்கு. அப்படி அது உள்ள நீ தனியா போயிடுவியா, திக்கு திக்குன்னு இருக்காது, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா போக பயம் தான், அப்படியே 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 யூ-டர்ன் போட்டு வீட்டுக்கு போயிடுவேன், யூ-டர்ன் போட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாம் நிறைய நடந்திருக்கு எனக்கு, நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். போகும்போது இடத்த பார்த்தாலே பயமா இருக்கும். லாஸ்ட் என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டி விட்டு போயிடுவேன், நான் இங்கே தான் இருக்கேன், இதுக்கப்புறம் நான் வரேன்னா இங்கே வந்துடுங்க. சரி ஓகே போவோம் வா. இது என்ன பீச்சுடா, இது ஜூகு பீச். கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் தெரியாதவங்களாம் இருப்பீங்க. என்னென்னா இந்த பீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நானே இப்போ தான் இந்த பீச்சை பார்க்குறேன், இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல, சென்னையில் தான் இருக்கேன். கண்டிப்பாக வாங்க இங்கே இந்த பீச்சுக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். எப்பயாச்சும் என்ன இது ஏதோ ஒரு லேக் விற்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா மக்களே, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் டென்ஷன் டிப்ரெஷன்லாம் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஏன்னா இங்கே எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. அதேமாதிரி கப்பல்ஸோடலாம் வராதிங்க, கப்பல்ஸோட வரதுலாம் இங்கே சேஃப் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் மார்னிங் வாங்க, சேஃபாக இருக்கும். ஐயோ கப்பல்ஸ் உதவி பண்ணுறேன். சரி ஓகே, ஏதோ சொல்கிறான், பட் அவாய்ட் பண்ணிக்கோங்க கப்பல்ஸ்லாம். ஷூட்லாம் எடுக்கலாம்டா, இங்கே மையம் எடுக்கலாம், எடுக்கிறோம் போயிடலாமா நம்ம. அது உண்மையான ஹெலிகாப்டரா? இல்லை இல்லை பொம்மை ஹெலிகாப்டர், நானும் காலேஜ் பிள்ளைங்க பார்த்துட்டு அங்கே தான் நிற்குது, அங்கேயே தான் நிற்குது. ஆனால் ஸ்டோரும் பிடிச்சி கிடக்குது, வேண்டும் நிற்க மாட்டேங்க. அதுதான் 2 ரவுண்ட் எடுத்து ஓட்டிட்டு வரணுன்ற டிசிஆரில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு முடிஞ்சிச்சு, கண்டென்ட் ஓவரா? ஓகே நம்ம சா, உன் கண்டென்ட் யாரையும் 10 பேர் மைக் போட்டேன், மைக் வேணுமா மைக். ஓகே ப்ரோ, வ்ளாக் தானே எடுத்துட்டு இருக்கீங்க, போய் சொல்லாதீங்க, நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே இருக்கேன், அப்படியே இருக்கேன். உங்க பிளாக்ல நானே, என் பிளாக்ல நீங்க, அப்படியே ஒரு ஹாய் சொல்லிருக்கேன். இது ஏதோ ஒரு ரீல்ஸ் ஒன்று வரும், அப்படியே வாங்க.
இருங்க எப்படி இப்படி வச்சு வரீங்களா? ஹலோ ஏய் உனக்கு என்னடா வேணும்? ஏய் என்னடா வேணுமா? அவங்க தான் சொல்லிட்டு அச்சு வாய் உள்ள போயிட்டு கொஞ்சம் டீசெண்டா பேசு. டீசெண்டா பேச முடியாது, அப்படிதான் பேசுவேன். சிக்கமா சொல்லிட்டேன். ஐயோ தம்பி, நீ விளையாட்டா பேசுறீங்க, விளையாட்டா ஆயிடுவே, அப்படியே கர்ம கண்ணாயிடு. நீ சொல்லிட்டேன் பேசு. என்னடா பேச, இப்ப பேசுறாரு பேச. தம்பி தேவையில்லாத பேசிருப்பா. நீ போயிரு பா ப்ரோ. அப்படிலாம் பேசாத, நீ சொல்லிட்டேன். வாயிலாம் குழப்பிடும் உனக்கு, பொட்டு வச்சு வீட்டுக்கு. இந்த பொட்டை நன்றி. ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டோம், கண்டென்ட் வீடியோ தான். ஸோ அதை நான் சீக்கிரமாகவே நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வீடியோ ஃபஸ்ட்டு வருமா இல்லை லாக் ஃபஸ்ட்டு வருமானே தெரில, பட் பாருங்கள். ஓகேங்களா, ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ உண்மை ஆர்ஜே பாலாஜானா வேறு லெவலில் பேசுகிறாரு. அவர் அவரோட டாக், அவர் பேசுகிற அந்த கலாயெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் ஹெலிகாப்டர் இங்கே தாங்க நிற்கிது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசே வர மாட்டேன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆபத்தான பகுதியில் போயிட்டு பிளாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரிஸ்க் சொல்லுது. தடிக்க விழுந்தா என்ன ஆகுறது? ஸ்விமிங் பூல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க குதிங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். கட்டி பார்க்கவே பயமா இருக்கடா. ஹே காய்ஸ், பேசும்போது தான் சவுண்டு கொடுப்பாங்க. இப்போ பேக்ரவுண்ட்லாம் இங்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கேன் தான் நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ராஜஸ்தானுக்கு வந்திருக்கு. நான்வெஜ்ஜின்னு சொல்லிட்டு உக்காஞ்சி இந்த நாங்க படுக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்குங்க. இந்தமாதிரி ஒரு பெட்டு நம்ம வீட்டில் போடலாம். இல்லை, அதுவும் இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் படுக்கலாங்க, 5-6 பேர் படுக்கலாம். அவ்வளோ பெரிய பெட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது ரெசார்ட்டு.
பயங்கரமா ரெசார்ட்டை பத்தி ஓவரா பேசினா ப்ரோ அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க எடுத்துருவாங்க. இது நம்ம வீடு, இது இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் இது நம்ம வீடு. காலு கீழே ஒரு 6 அடி இடம் இருக்கு. ராகுல் ஜாயின் பண்ணிருக்காரு. போகும்போது பாத்தீங்கன்னா நான் தனியா தான் போனேன். அதுக்கப்புறம் இவன பிக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிச்சுட்டு வரலாம் நினைச்சோம். பட் ஆனா ஈவினிங் ஆயிடுச்சு, 4:00 ஆயிடுச்சு. மார்னிங்கும் சாப்பிடாம போயிட்டோம், ஈவினிங்கும் எதுவுமே சாப்பிடல. இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பிரியாணி எல்லாம் முன்னாடி நான் வீடியோட சொல்லிட்டேன், பிரியாணி தராங்கன்ட்டு. ஆமா, இது என்ன சொல்லவே இல்லை. ஸோ நான்வெஜ்னு சொன்னேன், பிரியாணி வந்து போட்டு கொடுத்தாங்க. சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு என் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆர்ஜே பாலாஜி கூட வந்து வீடியோ பண்ணிருக்கேன் பாருங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ராகுல் ராஜ், அதுக்காக நானும் ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். ஸோ அது வரும், மறக்காம பாருங்க. ஒரு 2-3 பேர் பிளாக் எடுத்திருக்கோம். நல்லபடியா போனோம், நல்லபடியா முடிச்சிட்டோம். ஹாஃப் அன் அவர் நினைச்சு போனோம், பட் 5 hours மேல ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், இந்த டே வந்து ரொம்ப நல்லா போயிடுச்சு. ப்ரோ எல்லாம் சந்திச்சுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலயும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அவர் பாத்தீங்கன்னா ஃபிளைட் எல்லாம் ஓட்டு வரங்களாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரோட ஃபிளைட்ல ஒரு நாள் எங்க கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் கேட்க மாட்டேன்.